உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். பாண்டிய ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் 4th பேட்ச் அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் டிசம்பர் 15th. ஒன்லி ஃபியூ சீட்ஸ் லெஃப்ட். ஹரி அப் டு கிராப் யுவர் ஃபியூச்சர் அட் வாட்ஸ்அப் 7338242422, psj234@yahoo.com, வெப்சைட் psj.guru. ஜனநாயகத்திற்கு ஆபத்தாக சமூக வலைத்தளங்கள் மாறிவிட்டதாக துருக்கி அதிபர் எர்டோகன் தெரிவித்தார். முதன் முதலில் அறிமுகமான போது தனி மனித சுதந்திரத்திற்கான அடையாளம் என்று கூறப்பட்ட சமூக வலைத்தளங்கள் தற்போது ஜனநாயகத்தின் பிரதான ஆபத்தாக உருவெடுத்து நிற்பதாக கூறினார். இதனால் பொய் மற்றும் தவறான தகவல்களிடமிருந்து மக்களை காக்க முயற்சித்து வருவதாகவும் கூறினார். நேற்று இரவு அமெரிக்காவில் 5 மேற்பட்ட மாகாணங்களில் சூறாவளி தாக்கியது. பலத்த காற்றுடன் தாக்கிய அந்த சூறாவளி சுழல்களால் பல இடங்களிலும் கட்டிட இடிபாடுகள் நடந்தன. குறிப்பாக அர்கான்சாஸ், மிசௌரி, டென்னசி, கென்டகி, இலினாய் போன்ற மாகாணங்களில் சூறாவளியால் கிட்டத்தட்ட 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கையில் இது வரலாற்றின் மிகப்பெரிய சூறாவளிகளில் ஒன்று என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் கொரோனா நிவாரணத் தொகை பெறுவதற்காக மோசடியில் ஈடுபட்டது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் ராஜகோபால் மாலினி என்னும் இந்திய வம்சாவளி பெண்ணிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தனியார் கட்டிட நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அவர் அரசு தரும் கொரோனா நிவாரணத் தொகையை பெறுவதற்காக மோசடியில் ஈடுபட்டது மட்டுமின்றி தான் பணியாற்றிய நிறுவனத்திலும் இந்திய மதிப்பில் 2,22,000 ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் இதற்கான இறுதிக்கட்ட விசாரணை நடந்தது. அப்போது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவே அவருக்கு 16 சிறை தண்டனை விதித்து சிங்கப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தெற்கு பசிபிக் கடலில் ஆஸ்திரேலியாவிற்கு கிழக்கே இருக்கும் பிரான்சிற்கு சொந்தமான நியூ கலடோனியாவில் பிரான்சுடனே நீடிக்கலாமா அல்லது சுதந்திரம் பெறலாமா என்பதற்கான ஓட்டெடுப்பு இன்று நடைபெறுகிறது. 2,70,000 பேரை மக்கள் தொகையாக கொண்ட அந்த தீவுகளில் முன்னதாக 1988 நடந்த வன்முறைக்கு பின்னர் நவுமியா ஒப்பந்தம் போடப்பட்டு தீவிற்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. இராணுவம், பொது பாதுகாப்பு, நீதி, வெளியுறவுத்துறை மற்றும் நாணய அதிகாரங்கள் மட்டும் பிரான்சிடம் இருந்தன. 2018 நடந்த முதல் வாக்கெடுப்பில் 43% பேரும் 2020 நடந்த இரண்டாவது வாக்கெடுப்பில் 46% பேரும் சுதந்திரத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். ஆனாலும் ஓட்டெடுப்பு மூலம் தீவுகளை தன்னிடமே வைத்துக் கொள்ள பிரான்ஸ் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி பிரிவினை கேட்போர் தேர்தலை புறக்கணித்தனர். சமீப நாட்களாக சீனாவின் தலையீடு அங்கு அதிகரித்து வருவதாலும் பிரான்சிற்கு இது புவிசார் அரசியலில் முக்கிய இடமாக இருப்பதாலும் இந்த வாக்கெடுப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா போட்டிருக்கும் பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானின் ஷஹபா துறைமுகத்தில் இந்தியாவின் பணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு இதை பதிலாக கூறிய அவர், அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதால் ஷஹாபார் துறைமுக திட்டப்பணிகளை எடுத்து நடத்த சீனா முயற்சிக்கிறதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கும் மறுப்பு தெரிவித்தார். விலைவாசி உயர்வு, அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து வருவது, வெளிநாட்டு கடன் சுமை அதிகரித்து வருவது என மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கி இருக்கும் நிலையில் அதிலிருந்து மீள இந்தியா மிகப்பெரிய நிதி உதவியை செய்ய உள்ளது. முன்னதாக இலங்கை நிதி அமைச்சர் இந்தியாவிற்கு வந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பின் இலங்கைக்கு உணவு மற்றும் மருத்துவ பாதுகாப்பு, ஆற்றல் பாதுகாப்பு, நாணய பரிமாற்றம் என்ற 4 அடிப்படையில் உதவிகளை செய்ய முடிவெடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது அர்ஜென்ட் பேக்கேஜாக உணவு, மருந்து, எரிபொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை முதல் கட்டமாக இலங்கைக்கு அனுப்ப உள்ளது. இதன்பின் மற்ற உதவிகள் ஒவ்வொன்றாக இலங்கைக்கு வழங்கப்படும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு அதிபர் ஜோ பைடனுக்கு இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வாழ்த்து தெரிவித்ததற்காக நேத்தன்யாகுவை முன்னாள் அமெரிக்க அதிபரும் அவரின் நெருங்கிய நண்பருமான டொனால்டு டிரம்ப் கடுமையான வார்த்தைகளுடன் சாடியிருந்தார். இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புதிதாக அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் ஜோ பைடனை வாழ்த்தியது சரிதான் என்று நேத்தன்யாகு தனது வாழ்த்து பற்றி விளக்கியுள்ளார்.
உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் லிஸ்ட்ரஸ் எச்சரித்துள்ளார். உக்ரைன் எல்லையில் ரஷ்யா ஆயிரக்கணக்கில் படைகளை குவித்திருக்கையில் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடந்த G7 கூட்டத்திற்கு பின் பேசிய போது இவ்வாறு எச்சரித்த அவர், உக்ரைன் மீது படையெடுப்பது ரஷ்யா எடுக்கும் மோசமான நகர்வாக இருக்கும் என கூறினார். பிரபல சுன்னி இஸ்லாமிய அமைப்பான தப்லீக் ஜமாத்திற்கு சவுதி அரேபியா தடை விதித்துள்ளது. தப்லீக் ஜமாத்தை பயங்கரவாதம் பரவுவதற்கான வழிகளில் ஒன்று என பொருள்படும் வகையில் ஒன் ஆஃப் தி கேட்ஸ் ஆஃப் டெரரிசம் என குற்றம் சாட்டியிருக்கும் இஸ்லாமிய நாடுகளில் பெரிய அண்ணனாக பார்க்கப்படும் சவுதி அரேபியா தப்லீக் ஜமாத்திற்கு எதிராக மக்களிடம் எச்சரிக்கை விடுக்கவும் மசூதிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தப்லீக் ஜமாத்தால் சமுதாயத்திற்கு இருக்கும் ஆபத்துகள், அது செய்த தவறுகள் உள்ளிட்டவை பற்றி மக்களிடம் விளக்க வேண்டும் என்று மசூதிகளுக்கும் மத பெரியவர்களுக்கும் சவுதி இஸ்லாமிய விவகாரங்கள் துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தில் தனது முதலாளி மீது கோபம் ஏற்பட்டதால் பெண் பணியாளர் ஒருவர் எண்ணெய் கிடங்கிற்கு தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்த அன்று திடீரென்று கோபமாக வந்த அந்த பெண் பணியாளர் பேப்பரில் தீயிட்டு எண்ணெய் கண்டெய்னர் மீது போட்டுள்ளார். மளமளவென தீ பரவி செல்லவே இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கு பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. தனது முதலாளி தன்னை தினமும் திட்டி வந்ததாகவும் அதனால் தனக்கு ஏற்பட்ட அழுத்தத்தாலேயே இப்படி செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள்.